வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். இளைஞர்களின் கோரிக்கைகளுக்கு எதிராக சென்று புதிய அமைச்சரவையில் இணைந்து கொள்ளப் போவதில்லை என ஹர்ஷ டி சில்வா தெரிவித்தார். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவும் வீட்டிற்கு செல்ல வேண்டும் என புதிய ஜனநாயக மார்க்சிச லெனினிச கட்சி வலியுறுத்தல். அரசியல் பொருளாதார நெருக்கடிகளுக்கு மத்தியில் நாட்டின் ஸ்திரத்தன்மையினை கட்டியெழுப்பு எதிர்வரும் வாரங்கள் மிக முக்கியமானவை என பிரித்தானியா தெரிவிப்பு. பொருளாதார பின்னடைவுக்கு முக்கியமான காரணமாக உள்ள இனப்பிரச்சனைகள் தொடர்பில் யாரும் சிந்திக்கவில்லை என கோவிந்தன் கருணாகரம் கருத்து. நாட்டிற்கு நன்மைகளை உருவாக்கக்கூடிய பிரதமரின் செயற்பாடுகளுக்கு ஒத்துழைப்பு வழங்க தயாரென டக்ளஸ் தேவானந்தா அறிவிப்பு. பேசில் ராஜபக்சவின் கொள்கைக்கும் ரணில் விக்ரமசிங்கவின் கொள்கைக்கும் இடையில் பெரிய வேறுபாடு கிடையாதென விமல் வீரவன்ச தெரிவிப்பு. இனி விரிவான செய்திகள். இளைஞர்கள் நேர்மையான மற்றும் வெளிப்படையான அரசியல் அமைப்பொன்றை எதிர்பார்க்கும் நிலையில் அதற்கு எதிராக சென்று ரணில் விக்ரமசிங்கவின் புதிய அமைச்சரவையில் இணைந்து கொள்ளப் போவதில்லை என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷ டி சில்வா தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், என்னை நிதியமைச்சராக பொறுப்பேற்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ள போதிலும் நான் அவ்வாறு செய்ய மாட்டேன் என்றார். இவ்வாறான பதவிகள் மூலம் ஒரு அரசியல் குடும்பத்தை பாதுகாப்பதை விட வீட்டிற்கு செல்வதே சிறந்தது என்பதுடன் மக்களின் விருப்பங்களுக்கு பதிலளிப்பதே ஜனாதிபதியின் முன்னுரிமையாக இருக்க வேண்டும். இந்த நிலையில் மக்களால் நிராகரிக்கப்பட்ட நிர்வாக முறையை பாதுகாப்பதை விடுத்து தற்போதுள்ள அமைப்புகளை சீர்திருத்தி தனிப்பட்ட அரசியல் லாபங்களற்ற தேசத்தை கட்டியெழுப்புவதற்கு அனைவரும் உழைக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச சென்றது போல் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவும் வீட்டிற்கு செல்ல வேண்டும் என புதிய ஜனநாயக மார்க்சிச லெனினிச கட்சி வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பில் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நாட்டிற்கும் மக்களுக்கும் தேசிய இனங்களுக்கும் எதிரான தமது வலிமையினை காட்டி வருவதையே ரணில் விக்ரமசிங்கவின் பதவியேற்பு எடுத்து காட்டுகிறது. ரணில் விக்ரமசிங்கவும் ஐக்கிய தேசிய கட்சியும் மாறி மாறி அதிகாரத்திலிருந்து நாட்டின் அரசியல் பொருளாதார தளங்களை நாசப்படுத்தியுள்ளதுடன் அதன் தொடர்ச்சியாகத்தான் ராஜபக்ச குடும்பம் தொடர்ந்து முன்னெடுத்து இன்று வரை அதிகாரத்திலிருந்து வருகிறது. அத்துடன் தனது பிரதமர் பதவி மூலம் ராஜபக்ச குடும்பத்தையும் அவர்களது அதிகார துஷ்பிரயோகங்களையும் மற்றும் ஊழல்களையும் ரணில் பாதுகாத்துக் கொள்வார் என்பதில் சந்தேகமில்லை என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதிய அரசியலமைப்பு வரவிற்கான அரசியலமைப்பு சபையில் உழைக்கும் மக்கள் பிரதிநிதிகள், நாட்டையும் மக்களையும் நேசிக்கும் நேர்மையான கல்வியலாளர்கள், புத்திஜீவிகள், மக்கள் சார்பு சட்ட ஆலோசகர்கள், தேசிய இனங்களின் நேர்மையான பிரதிநிதிகள், மத சார்பின்மையினை வலியுறுத்தும் மத பிரமுகர்கள் போன்றோரை கொண்டு அமைக்கப்பட வேண்டும். அதன் மூலம் அரசியலமைப்பு சபையானது நாட்டின் இறைமை சுதந்திரம் என்பவற்றை கையிழக்காது நாட்டின் வளங்களை பாதுகாக்கும் வகையிலும் அரசியலமைப்பு வரையப்பட வேண்டும் என்றும் ஆளும் வர்க்கங்களுக்கும் அந்நிய சக்திகளுக்கும் வாய்ப்பாக அமைந்து தேசிய இனப்பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட வேண்டும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாட்டிற்கும் தமிழ் மக்களுக்கும் நன்மைகளை உருவாக்கக்கூடிய பிரதமரின் செயற்பாடுகளுக்கு ஒத்துழைப்பு வழங்க தயாரென டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், நெருக்கடிகளில் இருந்து மக்களை மீட்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள 6வது தடவையாக நாட்டின் பிரதமராக ரணில் விக்ரமசிங்கே பதவியேற்றுள்ளார். இந்த நிலையில் அவருக்கு இருக்கின்ற அனுபவமும் சர்வதேச உறவுகளும் நாடு எதிர்கொண்டுள்ள பொருளாதார நெருக்கடிகளிலிருந்து மீள்வதற்கு ஜனாதிபதி மேற்கொண்டு வருகின்ற முயற்சிகளை இலக்குப்படுத்தும் என்றார். அத்துடன் நடைமுறை சாத்தியமற்ற விடயங்களை பேசிக்கொண்டு இருக்காமல் ஜனாதிபதி மற்றும் பிரதமர் தலைமையில் உருவாக உள்ள புதிய அரசாங்கத்திற்கு ஏனைய தமிழ் தரப்புகள் ஒத்துழைப்புகளை வழங்க வேண்டும் எனவும் டக்ளஸ் தேவானந்தா கேட்டுக் கொண்டுள்ளார். பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் இருப்புகள் தற்போது தேர்ந்து போவதன் காரணமாக அத்தியாவசிய சேவைகளுக்கு மாத்திரம் டீசலை வழங்குவதற்கு இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் இது தொடர்பில் கருத்து தெரிவித்துள்ள இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் சுமித் விஜயசிங்க, மருத்துவமனை, மின் உற்பத்தி நிலையங்கள் உள்ளிட்ட அத்தியாவசிய சேவைகளுக்கு மட்டும் டீசல் வழங்க கூட்டுத்தாபனம் நடவடிக்கை எடுத்துள்ளது. ஊரடங்கு சட்டம் தளர்த்தப்படும் காலப்பகுதியில் பெட்ரோல் மற்றும் மண்ணெண்ணெய்க்காக நீண்ட வரிசைகள் காணப்படுவதாகவும், எனினும் வரிசையில் காத்து நிற்கும் மக்களில் பெரும்பாலானவர்களுக்கு எரிபொருள் கிடைக்கவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகிறது. போதுமான அளவு பெட்ரோல் கையிருப்பில் இருப்பதாகவும், எதிர்வரும் திங்கட்கிழமை மற்றும் ஒரு டீசல் இருப்பு நாட்டிற்கு வருவதன் மூலம் தற்போதுள்ள இருப்புகளை நிர்வகிக்க முடியும் எனவும் இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்தின் தலைவர் மேலும் தெரிவித்துள்ளார். இதேவேளை வெசாக் பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு மின்வெட்டு அமல்படுத்தப்படாது என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிக்கை கொண்டு வெளியிட்டு தெரியப்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. 10 சுயாதீனமான கட்சிகள் புதிய அரசாங்கத்தில் எந்த பதவியையும் ஏற்பதில்லை என தீர்மானித்துள்ளதாக விமல் வீரவங்ச தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்றைய தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே விமல் வீரவன்ச இதனை தெரிவித்திருந்தார். தொடர்ந்தும் தெரிவித்தவர், அரசாங்கத்திலிருந்து விலகிய 10 கட்சிகளும் தொடர்ந்தும் பாராளுமன்றத்தில் சுயாதீன அணியாக செயற்பட தீர்மானித்துள்ளோம். அதே நேரம் புதிய அரசாங்கத்தின் நடவடிக்கைகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் விதத்தில் செயற்பட போவதில்லை எனவும், எதிர்கட்சி உறுப்பினர்களாக இருந்தவாறு அரசாங்கத்தின் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளுக்கு ஆதரவு அளிப்போம் என்றும் தெரிவித்தார்.
மேலும் பெசில் ராஜபக்சவின் கொள்கைக்கும் ரணில் விக்ரமசிங்கவின் கொள்கைக்கும் இடையில் பெரிய வேறுபாடு கிடையாது என தெரிவித்த அவர், பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவினால் பொருளாதார ஸ்திரத்தன்மையினை ஏற்படுத்த முடியும் என கருதவில்லை என்றார். தற்போதைய பொருளாதார நெருக்கடிக்கு காரணமானவர் ரணில் விக்ரமசிங்கவே எனவும் அவர் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் தற்போது ஏற்பட்டுள்ள அரசியல் மற்றும் பொருளாதார நெருக்கடிகளுக்கு மத்தியில் நாட்டின் ஸ்திரத்தன்மையினை கட்டியெழுப்ப எதிர்பெறும் வாரங்கள் மிக முக்கியமானவை என பிரதானியா தெரிவித்துள்ளது. இலங்கைக்கான பிரதானிய உயர்ஸ்தானிகள் ஆலயம் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் இந்த விடயத்தை கூறியுள்ளது. அதில் மேலும் கூறப்பட்டுள்ளதாவது, இலங்கை மக்களின் தேவைகளுக்கு பதிலளிப்பதற்காக ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான இலங்கை அரசாங்கத்தை ஊக்குவிப்போம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இலங்கையின் ஸ்திரத்தன்மையினை கட்டியெழுப்ப ரணில் விக்ரமசிங்க செயற்பட வேண்டும் எனவும் இலங்கை மக்களின் தேவைகளுக்கு பதிலளிக்க வேண்டும் எனவும் பிரித்தானிய உயர்ஸ்தானிகளாலேயும் மேலும் குறிப்பிட்டுள்ளது. நாட்டின் பொருளாதார பின்னடைவுக்கு முக்கிய காரணமாக உள்ள இனப்பிரச்சினை தொடர்பில் யாரும் சிந்திக்கவில்லை என தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரம் தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் மட்டக்களப்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்திருந்தார். அவர் மேலும் தெரிவித்த போது, இன்றைய அரசியல் மற்றும் பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில் பலர் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்திருந்தாலும் இந்த நாட்டின் பொருளாதார பின்னடைவுக்கு முக்கிய காரணமாக உள்ள இனப்பிரச்சனைகள் தொடர்பில் யாரும் சிந்திக்கும் நிலையில் இல்லை. முன்னதாக 2018 ஏற்படுத்தப்பட்ட அரசியல் சூழ்ச்சியிலிருந்து தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் சட்டத்தரணிகள் தற்போதைய பிரதமரான ரணில் விக்ரமசிங்கவை பாதுகாத்ததை போல் மீண்டும் அவ்வாறான நிலைக்கு செல்வார்கள் என நான் கருதவில்லை. தமிழ் தலைமைகள் பல தடவைகள் இவ்வாறு செய்துள்ளதனால் மீண்டும் அவ்வாறு நடந்து கொண்டால் எமக்கு எதிராகவும் கோகோம் என போராட்டத்தினை முன்னெடுப்பார்கள். எனினும் அவ்வாறான ஒரு நிலைக்கு நாம் இடம் கொடுக்க கூடாது என தெரிவித்துள்ளார். உணவு, எரிபொருள், மருந்து, பசலை உள்ளிட்ட மக்களின் தேவைகளை நிறைவேற்றுவது சம்பந்தமான யோசனைகளை பெற பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவினால் சிறப்பு குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. அதன்படி குறித்து சிறப்பு குழுவில் ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜிர அபிவர்தன, கட்சியின் பொதுச் செயலாளர் பாலிதர் அங்கே பண்டார, பிரதி தலைவர் ருவான் விஜயவர்தன, உப தலைவர் அகிலவராஜ் காரியவசம், தேசிய அமைப்பாளர் சாகல ரத்நாயக் ஆகியோர் உள்ளடங்கியுள்ளனர். அத்தியாவசிய உணவுப் பொருட்களை தடங்கள் மற்றும் தட்டுப்பாடின்றி நாட்டு மக்களுக்கு வழங்கவும் அதனோடு தொடர்புடைய துறைகளோடு பேசி தீர்வு காணவும் வஜிர அபிவர்தன மற்றும் பாலிதர் அங்கே பண்டாரக்கு பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. அதேபோல் மருந்து தட்டுப்பாட்டுக்கு தீர்வு காணும் பொறுப்பு ருவான் விஜயவர்தனவுக்கும், பசலை நெருக்கடிக்கு தீர்வு காணும் பொறுப்பு அகிலவிராஜ் காரியவசத்திற்கும், எரிபொருள் தொடர்பான பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான பொறுப்பு சாகல ரத்நாயகவுக்கும் வழங்கப்பட்டுள்ளது. இதேவேளை மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகளுக்கு துரிதமாக தீர்வு காண சம்பந்தப்பட்ட துறைகளின் இறக்குமதியாளர்கள் மற்றும் அதிகாரிகளோடு இன்று மாலை பேச்சுவார்த்தைகளை நடத்தியதாக பாலிதர் அங்கி பண்டார குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் குறித்த கலந்துரையாடலில் முன்வைக்கப்பட்ட யோசனைகள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு தெளிவுபடுத்தப்படும் எனவும் அதற்கான கலந்துரையாடல் நாளை நடைபெற உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை நாட்டில் வன்முறைகளில் ஈடுபடுபவர்கள் மீது அதிகுச்ச பலத்தை பிரயோகிக்க பாதுகாப்பு அமைச்சினால் முப்படையினருக்கு வழங்கப்பட்ட உத்தரவை ரத்து செய்வதாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். சர்வதேச ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போதே பிரதமர் இதனை தெரிவித்துள்ளதுடன், வன்முறைகள் மீண்டும் ஆரம்பித்தால் மட்டுமே பாதுகாப்பு படையினருக்கு இவ்வாறான உத்தரவுகள் வழங்கப்படும் எனவும் குறிப்பிட்டிருந்தார். அந்த செய்திகளோடு இலங்கை செய்திகள் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி நாளை காலை பதிவேற்றம் செய்யப்படும்.